வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு பாருங்க சுண்டல் வத்தல் இருக்குங்களா, சுண்டைக்காயோட வத்தல், அதில் குழம்பு புளி குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி ஈஸியாக 10 நிமிஷத்தில் அந்த குழம்பு ரெடி ஆகிடும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வறுக்கிறதுக்கு பாருங்கள் மல்லி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வரமிளகா 5 எடுத்துருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட துவரம்பருப்பு பாருங்கள் 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுங்க. பாருங்கள் சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, மல்லி, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரமான மிளகா, அதனால் 5 மிளகாய் தான் போட்டிருக்கேன். இது தேவையானது புளி பாருங்கள் 1 எலுமிச்சம்பழம் ஊற வச்சுருக்கேன், வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு உளிச்சு வச்சுக்கோங்க, பூண்டு இந்த அளவுக்கு 1 கைப்பிடி அளவு பூண்டு உளிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து வச்சு ஆறின பின்னாடி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, இதை இறக்கி வைக்கலாம் ஆறட்டும். பாருங்கள் 1 பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வைங்க, காஞ்சோன்னு இந்த வத்தல் எடுத்து வச்சுருக்கலாம் அதை முதல்ல பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு குழம்பு வச்சோம்னா கசப்பு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது இந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் கூட கசப்பு இல்லை, உப்பு அதிகமாக இல்லை, சூப்பராக இருந்தது வத்தல். பாருங்க இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இதை நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ குழம்பு தாளிக்கலாம். பாருங்கள் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரியணுங்க, இல்லைன்னா கசக்கும். பூண்டு பூண்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. சுண்டைக்காய் வத்தல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வறுத்தது ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ புளி வந்து பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி எடுத்து நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த புளி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். வேகட்டும். இந்த புளி ஊற்றிட்டோம்ல, இது கூட இந்த சுண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல அது இதுக்குள்ளே போடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பொடி பண்ணிக்கலாம் வறுத்ததை. பாருங்கள் சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த பொடி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு களை கொடுங்க. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா களை கொடுங்க. களை கொடுத்து மூடுவீங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் உப்பு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. உப்பு வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
போட்டு கலக்கி விட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சோன்னே இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க சுண்டக்காய் வத்தல் புளிக்குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, ஏன்னா நம்ம தேங்காயை ஊற்றலை. வெறும் புளியும் தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கி தான் போட்டிருக்கோம். அதனால் இதை 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் கெடாது. ரொம்ப நல்லதுங்க வத்தக்குழம்பு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.